Assalamu alaikum. I am Rusna from Sandy's Homemade. I hope all you guys will enjoy this video. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம ஃப்ரூட் சாலட் எப்படி வீட்டிலேயே பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் கண்டட் மில்க், பப்பாயா, மாதுளம்பழம், ஆப்பிள், ட்ரூட்டி ஃப்ரூட்டி, பனானா, மேங்கோ, ப்ளம்ஸ், கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணுமான பழங்களை ஆட் பண்ணிக்கொள்ளலாம். முதல்ல நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். முடிஞ்ச அளவு க்யூப் சைஸ்லேயே கட் பண்ண பாருங்கள். அதுதான் ஃப்ரூட் சாலட்டுக்கு அழகாக இருக்கும் பார்க்க. சம்டைம்ஸ் வீட்டில் ஃப்ரூட்ஸ் இருக்கும் பட் கண்டென்ஸ் மில்க் இருக்காது. ஸோ அந்த டைமில் நான் பண்ணுற மாதிரி பண்ணி பாருங்கள். அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். 2 ஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்து, 2 ஸ்பூன் சுகர் எடுத்துட்டு, அதில் கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லாவே பீட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஃபஸ்ட் கொஞ்சம் திக்னஸாக இருக்கிறது, அப்புறம் சுகர் வாட்டரோட மெல்ட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விட் பதமாக வரும். ஸோ நல்லாவே மிக்ஸ் பண்ணி ஒரு திக்னஸில் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ வாங்க நம்ம ஃப்ரூட் சாலட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் பனானா ஆட் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மேங்கோ ஆட் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் பப்பாயா ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் சாப் பண்ணி வச்சுக்கிற ஆப்பிள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மாதுளை ஆட் பண்ணிவிடுங்க. இப்போது உங்கள் ஸ்வீட்னஸுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிவிடுங்க. நான் இப்போது கார்னிஷுக்கு ட்ரூட்டி ஃப்ரூட்டி கிளம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சர்வ் பண்ணுறப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. இதில் நம்ம கண்டென்ஸ் மில்க் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறதுனால ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய இன்ஸ்டா பேஜில் டேக் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.